நகராட்சி மற்றும் கம்யூன் பஞ்சாயத்துகளுக்கு பட்ஜெட்டில் தனியாக நிதி ஒதுக்கி ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரையை இரண்டாயிரத்து பதினாறு ஜனவரி ஒன்றாம் தேதி தேதியிட்டு அமல்படுத்திட வேண்டும் ஓய்வு பெற்ற ஓய்வூதியதாரர்களுக்கு நிலுவையில் உள்ள பணிக்குடை வழங்கிட வேண்டும் இனிவரும் காலங்களில் பணி ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கு ஓய்வு பெறும் நாளிலேயே அனைத்து பண பலன்களையும் வழங்கிட ஆவண செய்திட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து பணி ஓய்வு பெற்ற ஓய்வூதியதாரர்கள் சம்மேளனம் சார்பாக சுதேசி பஞ்சாலை அருகே தர்ணா போராட்டம் நடைபெற்றது போராட்டத்திற்கு கன்வீனர் சேகர் தலைமையேற்க அமைப்பாளர் ராமச்சந்திரன் முன்னிலை வகித்தார் இதில் சங்கத்தின் கௌரவ தலைவர் பாலமோகன் சிறப்புரையாற்ற சம்மேளன நிர்வாகிகள் ராதாகிருஷ்ணன் ரவிச்சந்திரன் பிரேமதாசன் மற்றும் ஆனந்த கணபதி ஆகியோர் வாழ்த்தி பேசினர் நிறைவாக அமைப்பாளர் ஆனந்த்ராஜ் நன்றி கூறினார்